இன்னைக்கு நம்ம வந்து ஜலத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சேன் நான். ஜலத்தை பத்தியா? ஆமா. தூத்தம் குடிக்கணும் இல்லையா? ஆமா. தீர்த்தம் குடிக்கணும் இல்லையா? அது வந்து அப்படின்னா தூத்தம் தீர்த்தம் ஜலம் தண்ணி ரொம்ப முக்கியம். அது இப்ப சம்மர் வந்துருது, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த ஜலத்துக்கு. அதாவது நிறைய இப்போ வந்து இந்த ஜலம் குடிக்கல அப்படின்னா உடம்புல நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜலம் குடிக்கணும் அப்படின்றத சொல்ல நினச்சேன் நான். அப்புறம் நம்ம வந்து அந்த காப்பரில் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கோம் நம்ம அந்த செம்பு பாத்திரத்தில் ஜலம் குடிக்கிறது. அது வெறும் வயிற்றில் காத்தால் எழுந்த உடனே அந்த கண்டிப்பாக வந்து ஜலம் குடிச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த முதல்ல எழுந்தோடனே காஃபி தான் குடிக்கணும்னு தோணும். ஆனால் இப்போ வந்து டாக்டர் சொல்லி இப்படி பண்ணி வந்து காத்தில் எழுந்தோடனே ஜலம் குடிச்சிட்டு தான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் காஃபி சாப்பிடணும். ஸோ அந்த ஜலத்தை பற்றி சொல்லலாம். இந்த சம்மர் வந்ததுனால மினிமம் 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். அது அவ்வளோ உடம்பு பொறுத்து கரெக்டாக இதான் கணக்கு கிடையாது. அட்லீஸ்ட் வந்து என்ன வந்து ஜலம் குடிச்சுட்டே இருக்கிறது வந்து தீர்த்தம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது வந்து அது வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து சம்மரில் வந்து ப்ராப்ளம் வராது. அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து அந்த மாதிரி 2.5 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆவரேஜ் கணக்கு. அது பெஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா தண்ணி குடிக்கிறது வந்து தண்ணி குடிக்கிறதாகட்டும் சாப்பாடு சாப்பிட்றதாகட்டும் உடம்பு கேட்கும். உடம்பு வந்து நம்மக்கிட்ட பேசும், தண்ணியும் பேசும். அந்த லாங்குவேஜ் பாஷையை நான் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன். சாப்பாடாகட்டும் இல்லை ஜலமாகட்டும் அதை வந்து நம்ம உடம்பு கேட்கறத பொறுத்து நம்ம அதை வந்து உள்ளே எடுத்துக்கணும். ஸோ 2 லிட்டர் 3 லிட்டர் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக சொல்கிற கணக்கு. சில பேருக்கு வந்து 3-4 லிட்டர் கூட தேவைப்படும். ஏன்னா உடல் உழைப்பு இருக்கிறவங்களை பொறுத்து அதோட குவான்டிட்டி வந்து மாறும். ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த ஜலம் குடிக்கணும். என்ன பண்ணுவோம்னா அந்த அவசரத்தில் சாப்பிட போகிறப்போ சாப்பிடும்போது தண்ணி குடிச்சுட்டே இருப்போம். சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு 1/2 hour முன்னால தண்ணி குடிக்கிறத விட்டுறணும். தண்ணிங்கிறது வந்து எப்படின்னா ஜலம் வந்து உள்ள போறது வச்சுக்கேன், அது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் உள்ள போயிட்டு. ஸோ அந்த டைம்ல நீ வந்து வெறும் வயிற்றுல நீ தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துன்னா உட்காந்து சாப்பிடும் போது அந்த டைஜஷனை வந்து பாதிக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காரத்துக்கு ஒரு 1/2 hour முன்னால தண்ணி குடிக்கிறத நிறுத்திடலாம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் வந்து தண்ணி உடனே குடிக்கலாம். ஆமாம், சில பேர் வந்து தண்ணி குடிச்சு நேர்ப்பா சாப்பிடும்போது தண்ணி குடிச்சு நேர்ப்பான். பழக்கத்தை ரொம்ப கெட்ட பழக்கம். அது அந்த மாதிரி பழகிடுத்து அப்படின்னா மோர் வச்சுக்கலாம். வெறும் பிளெயின் வாட்டர் வந்து நீ உள்ள கொண்டு போய் விடுறது வந்து ரொம்ப யோசிச்சுதான் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் ஜில்லுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. தண்ணி வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஜில்லுன்னு வச்சு குடிக்கக்கூடாது. தண்ணியை வந்து குடிக்கிற முறை வந்து வாமாட்டம். அப்படி இல்லைன்னா நைட்டே வந்து ஒரு 8 மணி நேரம் இந்த மாதிரி காப்பர் வெசல் இருக்குல்ல, இந்த காப்பர் வெசலில் விட்டுட்டு காலம்பரை குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாமாட்டம். காப்பர் வெசலில் குடிக்கிற மாதிரி ஜலம் வந்து அது ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஆமாம், அது பெனிஃபிஷியல் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது பண்ணது. ஆமாம், ஸோ எல்லாருமே ஒரு ஜலம் குடிக்கிறது வந்து ஜலத்துக்கு வந்து காப்பர் வெசல் வச்சுக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. இந்த காப்பர் வைக்கிறக்கும் போது நம்மளுக்கு எல்லா இந்த ஜலத்தோட எல்லா ஒரு நன்மையும் கிடைக்கும் பாடிக்கு. அதான் 8 hours மாமா சொன்னால் 8 hours வச்சு நைட் வச்சுட்டு அத்தால குடி காத்தாலேருந்து ஆரம்பித்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த படம் போகும்போது கண்டிப்பாக அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த படம் நமக்கு வந்து நமக்கே தெரியும். இப்போ 2 பேர் இருக்கா 3 பேர் இருக்கானா எவ்வளோ குவான்டிட்டி ஆகும்னு அந்த அளவுக்கு அந்த குடத்தை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாள் திருப்பி எடுத்துகிட்டு அலம்பிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லது. இந்த காப்பரில் நம்ம வச்சு குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ன்றது சொல்லிடுங்க. இந்த காப்பருங்கிறது வந்து ஆயுர்வேதிக்கிலேயே சொல்லுவாங்க, இது வந்து காப்பர் என்ரிச்டு
வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா, பேசிக்கலாக வந்து உடம்புல வந்து மூணு முக்கியமான தோஷம் இருக்க பிரச்சனை, அதாவது கஃபா, பித்தம், பித்தா, இன்னொன்று வந்து வாதம். இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது மூணில் தான் மனுஷனோட உடம்பு, மனுஷனோட வியாதி இந்த மூணுக்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ள அடங்கிடும். இந்த மூணு கேட்டகரியில் இந்த மூணையுமே பேலன்ஸ் பண்ணுறது காப்பர். ஆமாம், அதனால தான் வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து இந்த காப்பரில் ஜலம் விட்டதை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அது மெடிக்கல் லைனில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கேன், அது ஆராய்ச்சி பண்ணோம், ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த காப்பர் வந்து அந்த வாட்டரில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாக்டீரியா வந்து க்ளீனாக ஃபைட் பண்ணி எடுத்துரும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன அப்படின்னா, அதுதான் வந்து கேன்சரை உருவாக்குற செல்ஸு, கேன்சரை உருவாக்குற பாக்டீரியா. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து எடுத்துரும் இந்த காப்பர். அது வந்து ஒன்று ஓவர் நைட் நீங்கள் வந்து தண்ணியை வச்சுட்டு அடுத்த நாள் காலம்பரை வெறும் வயிற்றில் ப்ரஷ்ஷு கூட பண்ணுறதுக்கு முன்னால் அது வந்து ஒரு கிளாஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடிக்கிறது பாதி வியாதி போயிடும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹெல்த் இஸ் மேட் இன் த கிச்சன் நாட் இன் த ஜிம். எப்படி ஹெல்த் இஸ் மேட் இன் த கிச்சன் நாட் இன் த ஜிம். நம்ம உபயோகிக்கிற பொருளாகட்டும், பண்ணுற பதார்த்தங்களாகட்டும், நம்ம எப்படி சாப்பிடணுங்கிற முறையில் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து வியாதியெலாம் வராது. ஒரு முக்கால்வாசி நம்ம வர்றதை அப்படியே தடுத்துடலாம், அவாய்ட் பண்ணலாம், வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும், அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து சூ பண்ணிட்டு தான் குடிக்கலாம். அந்த சலைவா இருக்கு இல்லையா, நம்ம வாயில் இருக்கிற சலைவா வந்து அது வந்து இந்த இதை வந்து டைஜஷனை வந்து பாதி வந்து பண்ணிடும். இல்லைன்னா என்னாகும், வயிற்றுக்குள்ளே போயிட்டு சிலது வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அது வந்து நிறைய இஷ்யூஸ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, ஈட் வாட்டர், ட்ரிங்க் ஃபுட்டு, ஃபுட்டு வந்து நல்லா கடிச்சு அது வந்து லிக்விட் ஆகிடணும், வாயிலே லிக்விட் ஆகிடணும், அதுக்கப்புறம் தான் முழுங்கணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து தப்பக்கொண்டு குடிக்கக்கூடாது, வாயில் கொஞ்சம் நேரம் இருந்து சலைவா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா உள்ள போகணும். என்ன ஆகும், திருப்பி அது டைஜஷன் பிரச்சனை ஆகும். ஸோ அது வந்து என்ன பண்ண, ஆக்சுவலா தண்ணி குடிக்கிறது பொசிஷன் எப்படி தெரியுமா, பாத்ரூம்ல உட்கார்ந்துருப்போம் இல்லை, ஜென்ரலாவே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு குத்த வச்சு உட்காந்துன்னு குடிக்கலாம், இல்லை சேரில் உட்காந்து குடிக்கலாம், இல்லை தரையில் உட்காந்துட்டு சமணம் போட்டு உட்காந்து குடிக்கலாம். நின்றுன்னு குடிக்கக்கூடாது, ஓடினு குடிக்கக்கூடாது, நடந்து குடிக்கக்கூடாது, கபக்கு கபக்குன்னு முழுங்கக்கூடாது. இதெல்லாம் வந்து தண்ணிக்கு நம்ம கொடுக்குற வேண்டிய மரியாதை. இதெல்லாம் மரியாதை தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மரியாதையை திருப்பி அது கொடுக்கும், இல்லைன்னா அது வேலையை கண்டாச்சு. அதாவது நீங்கள் கேட்டுக்கீங்களா, வீட்டை தண்ணிக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு மரியாதை கொடுக்கும், இல்லைன்னா அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். தண்ணிங்கிறது வந்து இட் கேனாட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட், அது கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். ஸோ இது வந்து ஓவராலாக என்ன சொல்லணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தாகம் வரும்போது குடிக்கணும், பசி வரும்போது சாப்பிடணும், பசி ஃபுல்லாக அடங்கிறதுக்கு முன்னால் இலையிலேருந்து எழுந்திருந்துடணும். ஓகே,
தாகம் வரும்போது குடிக்கணும், தாகமே வரல அப்படின்னா தாகம் வர்றதுக்கு ஒன்றும் உடம்புல வந்து வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. தாகம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும், பசி வரும்போது சாப்பிடணும், பசி ஃபுல்லாக அடங்கிறதுக்கு முன்னால் எழுந்திருக்கணும். இதுதான் வந்து ஈஸி ஃபார்முலா. இன்னொன்று என்ன சொன்னாச்சுன்னா, ஸோ நிறைய பேர் கொஞ்சம் வயசு ஆகும்போது இந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது இல்லையா, அவெல்லாம் இந்த ஜலத்தில் வந்து கொஞ்சம் லுக்குவா மாட்டர் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் இந்த நெல்லிக்காயோ இல்லை இஞ்சியோ போட்டுட்டு அந்த ஃப்ளேவரோட ஜலம் குடிச்சா கூட நல்லாயிருக்கும். இந்த புதினா மாதிரி ஏதாவது இந்த போட்டு வச்சுட்டா கூட ஜீரகம் போட்டுக்கலாம், நல்லா ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ளேவராகவும் இருக்கும். ஏலக்காய் நல்லா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது. இந்த சம்மரில் வரும்போது நமக்கு நிறைய வியாதி வந்து நம்ம தடுத்துடலாம் வராமல். புதினா போட்டு வச்சுக்கலாம். எப்படி இந்த காப்பரில் போடுறதுனால டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமோ இல்லை ரெண்டு ஏலக்காயோ இல்லை வந்து புதினாவோ என்ன அன்னன்னைக்கு ஆற்றுல என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வந்து கொஞ்சம் இஞ்சி ஒரு பீஸ் நறுக்கி உள்ளே போட்டுடலாம், இல்லை ஒரு நெல்லிக்காய் நனைஞ்சு கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். போட்டால் அது வந்து நல்லா வந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அதுக்காக சரி ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி காப்பர் ரோசல் இருந்தது அப்படின்னா நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டு திருப்பி அலம்பிட்டு திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம், நைட்டை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். 8 hours காலம்புறை அடுத்த நாள் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கரெக்ட், கரெக்டா? ஓகே, தேங்க்யூ.